தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். கடந்த சில நாட்களாகவே காங்கிரஸில் இருந்து கொண்டே அந்த கட்சிக்கு எதிரான கருத்துக்களை கூறி வரக்கூடிய நடிகை குஷ்புவை காங்கிரஸிலிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மறைமுகமாக நடந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த விஷயத்தை எங்கு பேச வேண்டும் என்பது நடிகை குஷ்புவுக்கு எப்போதுமே தெரியாது. எல்லாம் தனக்குத்தான் தெரியும் என்கின்ற ரீதியில் பேசுவார் குஷ்பு. மற்ற யாருக்கும் அறிவே கிடையாது, தனக்கு மட்டும்தான் அறிவு உள்ளது என்கின்ற துணி அவருடைய பேச்சில் எப்பொழுதுமே இருக்கும். மேலும் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் தான் தான் பெரிய சூப்பர் ஸ்டார் என்கின்ற நினைப்புடன் அந்த நிகழ்ச்சியை தனக்காகத்தான் நடத்துகிறார்கள் என்றும் நடிகை குஷ்பு செயல்படுவதும் அனைவரும் அறிந்த ஒன்று. கற்பு குறித்து பேசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளிடமும் வாங்கி கட்டி கொண்டது. திமுக பொதுக்குழு குறித்து பேட்டியளித்த ஸ்டாலின் ஆதரவாளர்களால் விரட்டி விரட்டி தாக்கப்பட்டது என நடிகை குஷ்புவின் எல்லை மீறிய செயல்கள் ஏராளம் என்றே சொல்லலாம். சினிமாவில் தான் கதாநாயகியாக நடித்த காலத்தில் எப்படி படப்பிடிப்பு தளத்தில் நடந்து கொள்வாரோ அதே மாதிரிதான் இப்போது அரசியல் களத்திலும் தன்னை பெரிய கதாநாயகி போல் கருதி செயல்பட்டு வருகின்றார் நடிகை குஷ்பு. காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த சில நாட்களிலேயே ஏதோ காங்கிரஸ் கட்சிக்கு தன்னால் மிகப்பெரிய கௌரவம் கிடைத்துவிட்டது போல் பேசிக் கொண்டிருந்தார். இவிகேஎஸ் இளங்கோவன் கட்சியில் ஓரங்கட்டப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக இருப்பதாக நினைத்து கொண்டு அப்போதைய தலைவர் திருநாவுக்கரசரை வம்புக்கெடுத்தார் நடிகை குஷ்பு. இந்த விவகாரம் டெல்லி மேலிடம் வரை சென்ற நிலையில் அங்கு குஷ்புவை அழைத்து வாயை அடக்குமாறு கூறி அனுப்பி வைத்தனர். சாதாரண செய்தி தொடர்பாளராக இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்படக்கூடாது என்று ஏதோ பரம்பரை காங்கிரஸ்காரர் போலவும் குஷ்பு பேச ஆரம்பித்தார். இதனால் குஷ்புவை தமிழக காங்கிரஸ் ஒதுக்கியது, ஓரம் கட்ட ஆரம்பித்தது. இதனால் கட்சியின் தேசிய செயல்பாடுகளில் மட்டும் கவனம் செலுத்தி வந்த குஷ்பு கடந்த மாதம் திடீரென கட்சியில் உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை என்கின்ற ரீதியில் ட்வீட் செய்தார். வெளிப்படையாக கட்சி தலைமைக்கு எதிராக பேசிய குஷ்புவை அப்போது யாரும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து பொதுவெளியில் குஷ்பு போட்ட ட்வீட் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளை கொதிக்க செய்துள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி முதல் கரூர் எம்பி ஜோதிமணி வரை அனைவருமே புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக முழங்கி வருகின்றனர். அவர்களின் நிலைப்பாடுதான் கல்விக் கொள்கை விவகாரத்தில் காங்கிரசின் நிலைப்பாடாக கருதப்படுகிறது. ஆனால் வழக்கம் போல திடீரென ஒரு ட்வீட் போட்டு புதிய கல்விக் கொள்கைக்கு காங்கிரஸ் ஆதரவு என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டார் குஷ்பு. கேட்டால் அது என் தனிப்பட்ட கருத்து, அனைத்து விஷயங்களிலும் கட்சி தலைமை கூறுவதை ஏற்க முடியாது. காங்கிரஸ் ஜனநாயக கட்சி என்கின்ற ரீதியில் அந்து போன ரீலை மறுபடியும் ஓட்ட ஆரம்பித்துள்ளார். குஷ்புவிற்கு காங்கிரஸ் மேலிடம் கொடுத்துள்ளது ஒரு பொறுப்பான பதவி. அனைத்து விஷயங்களிலும் காங்கிரஸ் மேலிடத்தில் நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துக்கூற வேண்டிய செய்தி தொடர்பாளர் பொறுப்பில் இருக்கின்றார் நடிகை குஷ்பு. அப்படி இருக்கையில் பொதுவெளியில் அவர் கூறும் எந்த ஒரு விஷயமும் கட்சியின் கருத்தாகவே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சிறிய அறிவு கூட இல்லாமல் பொதுவெளியில் ஒரு கருத்தை கூறிவிட்டு அது உட்கட்சி ஜனநாயகம் என்று உளறி வருகின்றார் நடிகை குஷ்பு. குஷ்புவின் இந்த பேச்சு கே எஸ் அழகிரியை டென்ஷன் ஆக்கியுள்ளது. மேலும் குஷ்பு மீது நடவடிக்கை எடுக்குமாறு டெல்லி மேலிடத்திற்கு அவர் பரிந்துரைத்துள்ளதாக கூறுகிறார்கள். ஏற்கனவே திருநாவுக்கரசர் இருந்தபோதும் குஷ்பு மீது புகார் அளிக்கப்பட்டது. இப்படி தொடர் புகார்களால் தர்ம சங்கடம் ஏற்படுவதை தவிர்க்க குஷ்புவிடம் இருந்த செய்தி தொடர்பாளர் பதவி பறிக்கப்படும் என்றும் இதன் மூலம் அவராகவே காங்கிரஸில் இருந்து வெளியேற, அதாவது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுவதற்குள் அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்த காய் நகர்த்தப்படுகிறதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.